யாருப்பா சொன்னது அபிஷேக் போயிட்டா கண்டென்ட் இருக்காதுன்னு? அபிஷேக் மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாரு பிக் பாஸ். இன்னைக்கு செம்ம கண்டென்ட் இருக்கும் போல. இன்னைக்கு வந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பார்க்கும்போது சுருதி தாமரை செல்வியோட நாணயத்தை திருடிட்டாங்க. அவங்க திருடன நாணயத்தை கொண்டு போய் கேமரா முன்னால் காட்டுறாங்க. தாமரைக்கு தன்னோட காயினை சுருதி தான் திருடிட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் கோபமாக கத்துறாங்க. திருட்டுக்கு பாவனையும் துணை போயிட்டாங்கன்னு நினச்சி அவங்ககிட்டையும் கோவப்படுறாங்க. இது கேம்னு தாமரை சமாதானப்படுத்துகிறாங்க சுருதி. ஆனால் தாமரை சமாதானம் ஆன மாதிரியே தெரியல. தாமரை செல்வி மாதிரியான ஒரு வெள்ளந்தியான கிராம பொண்ணுக்கு பிக் பாஸ் வீட்டோட கேம் டாஸ்க் பற்றி முழுசாக தெரியலங்கிறது ஆச்சரியம் இல்லை. கேவலம் ஒரு கேமுக்காக பாசமானவங்களை இழப்பீங்களா சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க தாமரை. தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்கன்னு சுருதி கோபமாக கையாட்டிகிட்டே ரிப்ளை பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு பாவனி தாமரை கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவை வச்சு பார்த்தா தாமரை செல்விக்கு அனுதாபம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தேட் ப்ரோமோவில் சுருதி கொஞ்சம் மைலேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆமாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. என்னை பார்த்து வளர்ப்பு செய்யலன்னு சொல்லிட்டாங்கன்னு பயங்கரமாக அழறாங்க. இன்னொரு பக்கம் பாவனி அழுதுகிட்டே இருக்காங்க. பிஜிஎம் வேறு சோக கீதம் வாசிக்குது. எப்படியோ வர்ற சனிக்கிழமை ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு தெரியுதுங்க.